Hi friends, how are you? Welcome to our Tnpsc webinars. நாம இன்னைக்கு டிசம்பர் மாச கரண்ட் அஃபேயர்ல புத்தகங்கள் அப்படின்ற டாபிக்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அப்துல் கலாமுடன் 40 ஆண்டு காலம் சொல்லப்படாத தகவல்கள் அப்படின்ற நூலை எழுதினவங்க யாருன்னா திரு ஏ சிவதானு பிள்ளை அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த நூலை வெளியிட்டவங்க யாருன்னா துணை குடியரசுத் தலைவரான திரு வெங்கையா நாயுடு அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து அரசியல் சாணக்கியர் பி.வி. நரசிம்மராவ் அப்படின்ற புத்தகத்தை எழுதினவங்க யாருன்னா திரு கிருஷ்ணராவ் அவர்கள். திரு பி.வி. நரசிம்மராவ் அவர்கள் பற்றின கூடுதல் தகவல் என்னென்னா தென்னிந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே பிரதமர் யாருன்னா திரு பி.வி. நரசிம்மராவ் அவர்கள் தான். அடுத்து தி ரிபப்ளிகன் எதிக் லோக் தந்திரா கேஷ்வார் அப்படின்ற நூல்களை எழுதினவங்க யாருன்னா குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் நரேந்திர மோடி அவர்கள் எழுதின ஒரு நூல் வந்து தமிழில் வெளியாகியிருக்கு. அது எந்த நூல்னா சாட்சே அப்படின்ற நூல். இந்த நூலை மொழிபெயர்த்தவங்க யாருன்னா திரு எம். கோவிந்தராஜன் அவர்கள். இந்த நூலினுடைய தமிழ் பெயர் என்னன்னா அன்னையின் திருவடிகளுக்கு. அடுத்து நாடாளுமன்றத்தில் வாஜ்பாய் என்ற நூலை வெளியிட்டவங்க யாருன்னா திரு மோடி அவர்கள். அடுத்து அடல் பிகாரி வாஜ்பாய் ஒரு நினைவு தொகுப்பு அப்படின்ற புத்தகத்தை வெளியிட்டவங்க யாருன்னா திரு மோடி அவர்கள். அடுத்து ஃபியூச்சர் ஆஃப் ரீஜனல் கோஆப்ரேஷன் இன் ஏசியா அண்ட் த பசிபிக் என்ற புத்தகத்தை வெளியிட்ட வங்கி எதுனா ஆசிய வளர்ச்சி வங்கி. அடுத்து பிகாஸ் இந்தியா கம்ஸ் ஃபர்ஸ்ட் என்ற நூலை வெளியிட்டவங்க யாருன்னா திரு பாண்டியராஜன் அவர்கள். அடுத்து விவசாயிகளின் நலன் காக்கும் மோடி அரசு என்ற புத்தகத்தை வெளியிட்டவங்க யாருன்னா திரு பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள். அதுக்கப்புறமா பிரதமர் மோடி மற்றும் அவரது அரசின் சீக்கியர்களுடனான சிறப்பு உறவு அப்படின்ற புத்தகத்தை வெளியிட்டவங்க யார் யாருன்னா திரு ஹர்தீப் சிங் பூரி அவர்களும் திரு பிரகாஷ் ஜவடேகர் அவர்களும் சேர்ந்து இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.